108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் மிகவும் பழமையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியான இன்று அதிகாலை 4:45 சொர்க்கவாசல் கதவு திறக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் ரங்கா ரங்கா என்று கோஷங்கள் எழுப்பி பரமபத வாசலை கடந்து தரிசனம் செய்தனர். இதேபோன்று சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் உட்பட பல வைணவ திருத்தலங்களில் இன்று காலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நம்மாழ்வாருக்கு முன்பாக வைகுண்டம் சென்றவர் கலியுகத்தில் யாரும் இல்லை. அதனால் எப்போதும் மூடப்பட்டிருக்கும் வைகுண்ட வாசல் கதவு நம்மாழ்வார் முக்தியடைந்த நாளன்று அவருக்காக திறக்கப்பட்டதாகவும், இதன் அடிப்படையிலேயே அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெறுவது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 பகல் 10 என்றும், பிந்தைய 10 ராப்பத்து என்றும், 20 வைணவ தலங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம்.